ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நைன் டெய்ல் ஃபாக்ஸ். கண்டிப்பா நான் இந்த நேம் சொன்னோன்னு நருட்டோ ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் நருட்டோல வர நைன் டெய்ல் ஃபாக்ஸ் பத்தி நம்மளுக்கு தெரியும், ஆனா இன்னைக்கு நம்ம அதை பத்தி பார்க்க போல. நைன் டெய்ல் ஃபாக்ஸோட ரியல் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. நைன் டெய்ல் ஃபாக்ஸ், ஒன்பது வால் கொண்ட நரி. இத புராண கதைகள்ல அவங்க கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நல்லதாகவும் கெட்டதாகவும் மாற்றிக்கிட்டாங்க. நருட்டோல இந்த நைன் டெய்ல் ஃபாக்ஸுக்கு நிறைய சக்தியெலாம் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த புராண கதையிலையும் சைனாலையும் ஈஸ்ட் ஏஷியாலையும் இந்த ஒன்பது வால் நரிக்கு நிறைய மந்திர சக்தியெலாம் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மந்திர சக்தியால் இந்த ஒன்பது வால் நரி உருமாற முடியுமா? அதோட சக்தியால் அழகான ஒரு பெண் தோட்டத்துக்கு மாறி ஆண்களை கவர்ந்து அவங்களோட உடல் ஆத்மாவை எடுத்துக்குமா? அது மட்டும் இல்லாமல் தங் மக்கள்கள் நரியோட ஆவியவே வணங்கியிருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே அவங்க காணிக்கைகள்லாம் செலுத்துறதுனால அவங்களோட தேவைகள் நிறைவேறணும்னு நம்பினாங்க. அவங்களோட சாப்பாட்லேயும் அவங்களோட பணத்துலேயும் அந்த நரி ஆவியோட பங்கு போட்டிருக்காங்க. ஆனால் இது மூலயமா அவங்களுக்கு எந்த பலனும் கிடைச்சதில்லை. அப்படி இருந்தும் அந்த ஊருக்குள்ளே நரியோட உருவம் இல்லாத இடமே இருக்காதான் இவங்க அந்த கோயில்கள் மூலயமா கூட வழிபட்டு வந்திருக்காங்க. அங்கே உள்ள சாங் வம்சத்தினர் இந்த நரி ஆவியை வழிபடுறதை தடை செஞ்சாங்க. ஆனால் அவங்களால அதை என்ன பண்ணியும் தடுக்கவே முடியல. அதுக்கப்புறமா 1111 கைஃபுங்கில் உள்ள எல்லா ஆவி ஆலயங்களையும் மூட செய்ய உத்தரவிட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அந்த நரி ஆவிகள் பெண் உருவத்தை தோற்றமா வச்சு ஆண்களை கவர்ந்து இழுக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த ஒன்பது வால் கொண்ட நரி 1000 வருஷத்துக்கு அப்புறம் கடவுளாக மாறுமா? இது என்னதான் புராண கதைகளாக இருந்தாலும் கேட்கும் போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. நரிகளை கடவுளாக வழிபட்டவங்களும் உண்டு, அதே நரியை எதிர்த்தவங்களும் உண்டு. அப்படி இருக்கும்போது இது சைனாவோட முடியாமல் ஜப்பான் கொரியாலையும் இந்த வழிமுறை தொடங்கியிருக்கு. அதுக்கப்புறமா தான் அந்த ஸ்டோரியோட கிரியேச்சரை நம்ம நருட்டோவில் பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எப்பவும் போல வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிரேசியான கொஷின். இன்னைக்கான கொஷின் என்னென்னா, கிளாக், அதாவது கடிகாரம், நம்ம டைமை 1 மினிட் கவுண்ட் பண்ணும்போது 60 செகண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். 1 மினிட்டுக்கு 60 செகண்ட்ஸ்னால் அப்போ அந்த 1 மினிட் முடியும் போது 58, 59, 60 அப்படி தானே முடிக்கணும். ஆனால் 59 அப்புறம் அடுத்த நம்பர் வந்துடும். இதுக்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.